குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். கேரக்டரா இருக்க படத்துல நான் எல்லாம் சின்ன சின்னதான் பண்ணியிருக்கேன். சென்னை சின்னதுன்றீங்களா நீங்க? அது ஆரண்ய காண்டம்லாம் அவர் தன்னடகத்தோட சாலை சின்னதெல்லாம் கிடையாது, மிகப்பெரிய கேரக்டர். இன்னைக்கு ஒரே ஆரண்ய காண்டத்தில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது இவர் சீன் தான் அமைக்கலாம். எனக்குமே ஒரு ஆசை இருக்குது, லெஜண்ட் சரவணன் சார்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சொல்லாமலை மாதிரி ஒரு கதையை அவர் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் நான் யோசிச்சு வச்சு பார்ப்போம். சூப்பராக இருந்திருக்கும்ல. எப்போ ரொமான்டிக்காக பண்ணுவோம், ரொமான்ஸ் பண்ணாலும் த்ரில்லராக தான் இருக்கும் இல்லை ஹாரராக தான் இருக்கும். எல்லா இன்டர்வியூலையும் பவா செல்லதுரை சார் மாதிரி பேசிப்பீங்க, அவர் பாடினா எப்படி இருக்கும் கண்டிப்பாக ப்ரோ. நான் வந்து வாண்டடாக இதுதான் பண்ணோம் அப்படிலாம் இல்லை இல்லை ப்ரோ. எனக்கு அதான் ஆசையே வந்து எப்படின்னா சத்யராஜ் சார் மாதிரி, ஆனந்தராஜ் சார் மாதிரி சினிமாவில் இருக்கணும், கடைசி வரைக்கும் நல்ல பேரோடு இருக்கணுன்றது தான். சக நடிகரா இல்லை ஒரு ஃபேனா எல்லா வகையிலுமே வந்து எனக்கு வந்து அதை ஏற்றுக்கவே முடியலங்கிறது தான். அன்றைக்கி ஏதோ ஒரு மீமை பார்த்துட்டு ரொம்ப நேரமாக ஃபீல் பண்ணி கண்ணில் தண்ணி வர மாதிரி ஆயிடுச்சு. ஆ இல்லை இனிமேல் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது இதோட சிங் பண்ணி போட்டிருந்தாங்க. விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சார்னா சதீஷுக்கு கண்டிப்பாக ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒரு குடிமகனாக ஓட்டு போடுற பொறுப்பு எனக்கு இருக்குது. விட்டால் இதெல்லாம் உங்கள் நீங்கள் எந்த தொகுதியில் நிற்கிறீங்கன்னு தெரியுன்ற லெவலுக்கு ஒன்று சொல்லி. வணக்கம். இந்த இன்ட்ராக்ஷன் யாரு கூட இருக்க போகுது அப்படின்னா சட்டம் என் கையில் படத்தோட டீம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட தான் இருக்க போகுது. வணக்கம். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? காமெடி ஆக்டரா இருந்து இப்ப கதை நாயகனா மாறி இருக்கீங்க. சோ இந்த ஒரு சேஞ்ச் இருக்குல்ல, இந்த சேஞ்சுக்குள்ள எத்தனை வருஷம் போராட்டம் இருக்கு? அதான் ப்ரோ, இல்ல சினிமாவில வர்றதுக்குன்ற போராட்டமே மிகப்பெரிய நீண்ட நெடும் பயணம் தான். ஒரு 2004 வந்த சென்னைக்கு ரொம்ப சின்ன வயசுலயே வந்துட்டேன் நான், ஸ்கூல் முடிச்சோன்னே வந்துட்டேன். ஆக்சுவலா இல்லைன்னா நீங்கள் வயசு கணக்கு போட்டு தான் ஒன்று பண்ணுவீங்க. அதனால் 2006 எப்படி 2 வருஷத்துக்கு. ஸோ அப்படி வந்து ட்ராமாவில் நடிச்சிருந்தேன், கிரேசி மோகன் சார் ட்ராமாவில். அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங் கம்பெனியில் வேலை செஞ்சேன், சேல்ஸ்மேன், வீடு வீடாக போய் சேல்ஸ் பண்ணி அப்படி தான் இருந்தேன். பட் அந்த கேப்லலாம் எதுக்காக அந்த வேலைக்கு போனேன்னா அது ஒன்று தான் கிடைச்சது, அது விஷயம் யார் போனாலும் கொடுத்துருவாங்க. இன்னொன்று நிறைய டைம் கிடைக்கும் உங்களுக்கு, போய் விற்றுட்டு போக மீதி டைம் இருக்கும்ல ஆஃபீஸ் ஹவர்ஸ் மேலே, அந்த நேரம்லாம் போய் வடபழனி ஏரியாலாம் போயிடுறது, வளசரவாங்கலாம் போய் வாய்ப்பு தேடுறது. ஸோ அப்படி தான் இருந்தது. அதனால் அந்த மாதிரி போயிட்டுருக்கும்பொழுது கிரேசி மோகன் சார் ட்ராமாவில் நடித்ததுக்கப்புறம் அதை பார்த்து சில வாய்ப்புகள், நானே எல்லோரும் டைரக்டர்ஸ்லாம் போய் கூப்பிடுவேன் சார் இந்த மாதிரி நடிக்கிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்படி போய்கொண்டிருந்த இதில் வந்து நாய் சேகர்ன்ற கதை வந்து எனக்கு கிஷோர் வந்து சொன்னான். ஸோ அதை கேட்கும்போது உண்மையிலே வந்து கதையின் நாயகன்ற கதையின் நாயகன்னே சொல்லலாம் இதில், ஏன்னா நாய் தான் அதில் ஹீரோவே இருக்கிறதா. ஸோ அது வந்து செட் ஆச்சு, அந்த கதையை நம்பி இறங்கினேன். இந்த மாதிரி ஓகே, இந்த கதை வந்து நம்மளால் இல்லைனாலும் அட்லீஸ்ட் அந்த நாய்க்காகவாவது நிறைய பேர் வந்து பார்த்துருவாங்கன்னு நினச்சேன். அது நல்லாவே ஹிட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்தது அப்படியே நாய்கிட்ட இருந்து டப்புன்னு பேய்கிட்ட போகலாமேன்ட்டு காஞ்சூரிங் என்ன பண்ணோம், அதுவும் கை கொடுத்தது. இது த்ரில்லருன்ற இந்த ஜேனரே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் த்ரில்லருன்ற அந்த ஜேனர் தான் இதில் ஸ்பெஷல். நீங்கள் சென்னைக்கு வந்திருப்பீங்க, ஸோ அந்த புஸில் சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ நீங்கள் ஒவ்வொரு ஏரியாவாக அலைஞ்சிருப்பீங்க. இப்போது இன்றைக்கி உங்களுடைய படங்களோட பேனர்ஸ்லாம் வச்சுட்டு இருக்கப்ப, ஸோ அந்த ஏரியாவில் உங்கள் பேனர் பார்க்குறப்ப எப்படி? சூப்பராக கேட்டிங்க ப்ரோ. அது ரொம்ப பேனர்ன்றனால இதுவும் சொல்கிறேன், நான் வந்து விஜய் சாரை பார்த்து தான் சினிமாவில் நடிக்கணுன்ற எண்ணம் வந்தது. அவர் மாதிரி அப்படின்றது முடியவே முடியாது. பட் சூப்பரில் என்னைக்காவது ஒரு கூடலாம் ஒரு ஷார்ட் நின்றுமான்ற மாதிரி ஆசை தான் வந்தது. அப்படி தான் சென்னைக்கு வந்தேன். அவரோட நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் அமைஞ்சது. அவரோட ரொம்ப க்ளோஸான ஒரு நண்பரில் ஒருத்தனாகவும், நண்பர்ன்றது பெரிய வார்த்தை, நான் அவர் சொல்லுவார் பட் நமக்கு ஒரு அவர் ஒரு இந்த ரேஞ்சு தான். ஸோ அது அதுக்கப்புறம் ஒரே இடத்துல ரெண்டு பேனர் வச்சுருந்தாங்க, இந்த சிட்லப்பாக்கம் வரதராஜான்னு ஒரு தேட்டரில் வந்து சட்டமின் கையில் இருந்துச்சு, கோட்டு இதுவும் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நான் எடுத்து கூட போட்டிருந்தேன். நிறைய பேர் அதுக்கு நல்ல ஃபுல்லாக தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே நல்ல பாசிட்டிவான ஒரு ஒரு நல்ல விஷயமாக போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் மற்ற இடங்கள் ஏரியாவெலாம் கூட எனக்கு இங்கே இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ரெமோவில் ஒரு சீன் வரும்ல, ஒரு நாள் என்னோடய பேனர் இங்கே வருண்டான்னு அந்த மாதிரிலாம் நினச்சி வைக்கல, பட் வச்சோம். உங்களுக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு லீட் ரோல் வந்து இருக்குது, அதாவது இது வரைக்கும் நாங்கள் பார்க்காத ஒரு கேரக்டராக இருக்குது. இது வரைக்கும் உங்களை ஆம்புலன்ஸ் டிரைவராக பார்த்துக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து ஒரு லீட் ரோலாக இருக்குது. ஸோ இந்த கேரக்டர் எப்படி அமைஞ்சது? டைரக்டர் தான். ஸோ அந்த கதை சொல்லிவிட்டு ஜஸ்ட் ஜென்ரலாக கதை தான் டிஸ்கஸ் பண்ணோம். ரொம்ப நாங்கள் ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து கதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். பேசிட்டு கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருந்துச்சுன்னு பேசிகிட்டு இருந்தோம். அதனால் ரொம்ப நல்லா வந்திருக்கு கதை அப்படி பேசிட்டு இருந்தோம். இந்த இது யார் பண்ணால் நல்லாயிருக்குன்ற மாதிரி போச்சு. அப்போ பர்டிகுலராக இந்த கேரக்டர் வரும்போது வந்து அவர் சொன்னாங்க, நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் யோசிச்சேன், இல்லை இது ரொம்ப பெரிய கேரக்டராக இருக்கேன் படத்தில், நான் எல்லாம் சின்ன சின்ன தான் பண்ணியிருக்கேன்,
ரொம்ப பெருசாக இருக்கே இது. சென்னை 28லாம் சின்னதுன்றீங்களா நீங்கள்? அது ஆரண்ய காண்டம்லாம் அவர் தன்னடகத்தோட சாலை சின்னதெல்லாம் கிடையாது, மிகப்பெரிய கேரக்டர். இன்னைக்கு ஒரே ஆரண்ய காண்டத்தில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது இவர் சீன் தான். இந்த ஃபோன் யாருன்னு அண்ணியா நிறைய பெரிய. ஸோ இல்லை, மற்ற படத்துக்கு இந்த படம் வந்து உண்மையிலே வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஜாஸ்தி, படத்தில் அதிக நேரம் வந்து டியூரேஷன் இருக்கிற நிறைய சீன்ஸ் இருக்குதுல்ல. ஸோ அந்த மாதிரி பெரிய ஒரு ஆக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் அது. ஸோ அதுதான் டிஸ்கஸ் பண்ணோம். இல்லை நீங்கள் பண்ணுங்க இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார், எம்எல் நம்பிக்கை வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து நான் திங்க் யூடியூப்பில் வந்து அஜய் இன்டர்வியூ அப்படின்னு நடிச்சா இப்போ தான் டிஏஜிங் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்போவே விஜய் சேதுபதிக்கு டிஏஜிங் பண்ணி நீங்கள் அஜய் சாரோட ஃபோட்டோ எடுத்த மாதிரி போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம், விஜய் சேதுபதி டிஏஜிங்கில் நான் அப்போ டிஏஜிங்கில் தான் இருந்தேன். ஆமாம், அது விஜய் ப்ளஸ் அது டான்ஸ் ஆடி இருந்த ப்ரொஃபஷன்ன்றதுனால கொஞ்சம் ஃபிசிக் மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அது அப்படியே அமைஞ்சிருச்சு, அவ்வளோதான். நம்ம அதுக்காக எதுவுமே பண்ணோம். அந்த மீம் அந்த டைம்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? இல்லை சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா வந்து ஒரு இன்டர்வியூவில் அந்த காதல் மன்னன் படம் வந்து 25th இயர் அப்போது கேட்டிருந்தாங்க, இதெல்லாம் ஃபோட்டோ இருக்கா சார் கூட எடுத்ததுன்னு. அப்போ நான் வந்து சும்மா பழைய அப்போல்லாம் ஆல்பம் தானே ஃபோட்டோ எடுத்தேன், நம்ம ஃபோட்டோவாக தானே வச்சுருப்போம் இந்த மேக்ஸி சைஸில். ஸோ அதை தேடிட்டு இருக்கும்போது கிடச்சிது, கொஞ்சம் பிளராக தான் இருந்துச்சு ரொம்ப பழைய ஃபோட்டோ. அதை எடுத்து கொஞ்சம் ஃபோட்டோஷாப்பில் நானே ஃபோனில் பண்ணி அவங்களுக்கு அமுச்சு விட்டேன். அது போட்டாங்க, திடீர்னு பார்த்தா அது வைரலாகி இந்த ஃபோட்டோலாம் வந்து அப்படியே வெளியே போக ஆரம்பிச்சிச்சு. எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து சிலர் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க, இது வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர் அஜய், தெரிஞ்சவங்க வந்து அஜயராஜ் டான்ஸ் மாஸ்டர் அப்படிலாம் போட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு அது. ஓகே, இப்போது இந்த காம்போ இருக்குல்ல சார், மாமா மச்சான்ற காம்போ வந்து சினிமாவில் ரொம்ப ரேராக இருக்குது. ஸோ இந்த காம்போ எப்படி அமைஞ்சது சினிமாவில்? சினிமாவால் தான் அமைஞ்சது. அதனால் ஏன்னா நாங்கள் சிக்ஸர்னு ஒரு படம் பண்ணியிருக்கும் போது அப்போ எனக்கும் பொண்ணு தேடிட்டு இருந்தாங்க, அவங்க சிஸ்டருக்கும் மாப்பிள்ளை தேடிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த படத்தோட தயாரிப்பாளர் தினேஷ்னு ஒரு நாள் ஃபோன் அடித்து இந்த மாதிரி கேட்டார், இந்த மாதிரி அண்ணே இந்த மாதிரி அவங்களுக்கும் பார்க்குறாங்கண்ணே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னாரு. நல்ல ஒரு வியாழக்கிழமை காலையில் ஞாபகம், இன்றைக்கி வியாழக்கிழமை பார்த்தீங்களா? ஸோ சொன்னார், சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்ட்டு ஜாதகமும் செட் ஆச்சு. அதே நேரத்தில் பார்த்தும் பிடிச்சிது. உடனே பொண்ணு பார்த்து இமீடியட்டாக இது வந்து டக்குன்னு ஒரு ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே கல்யாணம் சொல்லி அது நாள்லேருந்து ஒரு 4வது மாதம் கல்யாணமே ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக தேடிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கும் ஒரு 4-5 வருஷமாக தேடிட்டு இருந்தாங்க. பட் ஒரு சடன் ஆஃப் டக்குன்னு நடந்து போச்சு. ஸோ அப்படி நடந்தது December 11 வந்து சிக்ஸரில் வைபவ் சார் தாலி கட்டணும் லாஸ்ட் சீனு. அது வந்து என்ன பண்ணிட்டேன், அவர் எப்படி தோற கட்டுறது அப்படின்னாரு. நீங்கள் விடுங்க இவர் கட்டுவார் பாருங்க அப்படின்னா நீங்கள் கட்டுங்க அப்படின்னா December 11 தாலி கட்டுறோம். 2018 December 11 அந்த சீன் எடுக்கிறோம். அடுத்த வருஷம் அதே December 11 அதே கல்யாணம், இவரே தான் அதே மாதிரி தாலியை வந்து இது பண்ணி கொடுத்து அப்படி நடந்து பாருங்க. இவர் வைரல் வேறு பண்ணி விட்டார் அந்த ஃபோட்டோவை. சும்மா எப்படின்னாரு, நானும் இப்படி பண்ண போனேன், எனக்கு தெரியும் வைபவ் ஏன்ப்பா உனக்குலாம் 4-5 வாட்டி ஆயிருக்குமே, உனக்கு எப்படி தாலி கட்ட தெரியாமல் இருக்குன்னு கேட்காம நானும் சரி ஓகே அப்படின்னு போயிட்டேன். சரி நமக்கும் ட்ரைனிங்காக இருக்குமே. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பயங்கர வைரல் ஆயிடுச்சு. வைரல் ஆகி அதே டேட்ல அடுத்த வருஷம் அதே டேட்ல கல்யாணம் நினைக்கும் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த பஞ்ச அப்புறம் சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு நாங்கள் எல்லாருமே பட்டாசு படத்தில் வந்து உங்களோட கேரக்டர் வந்து என்ஜாய் பண்ணோம். ஸோ பட்டாசு படத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு சரியான ஒரு கேரக்டர் அமையலையோ அப்படின்னு ஒரு தோணுச்சு. ஏன் அதுக்கப்புறம் லாக்டவுன் ஸோ லாக்டவுனில் எல்லாருமே வந்து திருப்பி தங்களோட ப்ரொஃபைலில் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்துருக்கோம். ஸோ அதனால் திருப்பி சேனலுக்கு போய்ட்டு அந்த சாம்பியன்ஸ் ஷோலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அந்த லாக்டவுன் அந்த சாம்பியன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நான் நம்ம அந்த மாதிரி அந்த வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ்ன்னு சொன்னேன். ஓகே அடுத்த இது நமக்கு கிடைச்சிச்சு ப்ராடக்ட்னு சொல்லிட்டு நான் பட்டாசில் பார்த்து தான் நான் கூப்பிட்டேன். எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருப்பேன், பட்டாஸ் சூப்பராக பண்ணியிருக்கேன். நான் சதீஷ்கிட்ட அதுதான் சொன்னேன், சதீஷ் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, பயங்கர ஹியூமராக பண்ணியிருப்பார், அது வேண்டாம் இதில் சீரியஸாக பண்ணுங்கன்னு மாற்றிட்டு. அது காரணம் வந்து துரை சதீஷ். ஓகே, அவர் வந்து எனக்கு கொடுத்த அந்த ஒரு ஃப்ரீடம், அவருமே வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியாக நான் அவர்கிட்ட போயிட்டு ஜாலியாக பேசலாம் இது இப்படி பண்ணுறமா. ஸோ அதில் ஒரு ஃப்ரீடமாக அவர் வந்து சூப்பராக எனக்கு ஹேண்டில் பண்ணார். எல்லாத்துக்கும் எப்படி ஒரு இதுவாக இருக்காருன்னு சொல்கிற மாதிரி இருக்கலாம். எனக்கும் ஃபஸ்ட் படம் இல்லை, பெரிய படம் எதிர்நீச்சல் மூலமாக வந்தது. அஃப்கோர்ஸ் அவருக்கும் ஒரு மிக நல்ல படம், ஒரு பெரிய மிகப்பெரிய ஹீரோவோட நடந்தது. கருடன் மூலமாக சூரிய அண்ணனுக்கும் வந்து இப்போ நீங்கள் விடுதலை பெரிய ஹிட்டு இருந்தாலும் அதில் பாதி அஃப்கோர்ஸ் வெற்றிமாறன் சார் படம்ன்றதும் பெரிய பிராண்டு. பட் இது வந்து அப்படி ஒரு படத்தையும் அவருக்கு கொடுத்து மாஸ் பேக்கேஜாக இருந்தது. இல்லை நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இப்போ எங்களுக்கு கருடனோட சக்ஸஸ் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைச்சிது, ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு நம்பிக்கை கொடுத்துது.
ஸோ எல்லார் வகை வாழ்க்கையிலையும் வந்து ஒரு நல்லதாக ஒன்று பண்ணியிருக்காரு. நன்றி துரை செந்தில்குமார் அண்ணன். இப்போது அவர் லெஜண்ட் சரவணன் சார் வச்சு படம் எடுத்துகிட்ருக்காரு. லுக்காகவே இப்போ சூப்பராக இருக்கார். நீங்கள் ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்ததை விட இதில் பார்த்தீங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருக்காரு. உண்மையிலே அந்த படத்துக்கு செம ஓப்பனிங் இருக்கும் பாருங்கள். நல்லா இருக்கிறதுக்கான எல்லா இதுவும் இருக்காங்க. துரை செந்தில் சார் வந்து இந்த படம் எடுக்கிறாருன்றப்பே அந்த படத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாறுது, வேறு மாதிரி இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இவர் பண்ணுறாருன்னு போது, ஏன்னா எனக்குமே ஒரு ஆசை இருக்குது. இப்போது துரை இவரெலாம் நம்ம லெஜண்ட் சரவணன் சார்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சொல்லாமலை மாதிரி ஒரு கதையை அவர் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் நான் யோசிச்சு வச்சு பார்ப்போம். சூப்பராக இருந்திருக்கும்ல, கண்டிப்பாக பெரிய ஹிட்டாக இருக்கும். அவர் ஆக்சுவலாக என்னென்னா இறங்கி பெர்ஃபார்ம் பண்ணுறதும் சூப்பராக. அவர் வந்து இதெல்லாம் கிடையாது, ஒரு 100 பேர் முன்னாடி நான் ஆடணுமா, ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் அவர் எல்லா வகையிலையும், நான் ஆடணும்லாம் நினைக்கவே இல்லை. அவர் வந்து நான் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ஆசை இருக்குது, நான் பண்ணுறேன்னு பண்ணார். எல்லா எதை பண்ணாலும் டெடிக்கேஷனாக பண்ணார். ஸோ அஃப்கோர்ஸ் அதுலேயுமே நல்லா பண்ணியிருப்பார். இது இன்னும் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் நான் சொல்லிக்கிறேன். ஆனால் உங்கள்கிட்ட இருந்து இப்போ காமெடியாக ஒரு படம் பார்த்தாச்சு, இப்போ த்ரில்லராக ஒரு படம் பார்த்தாச்சு, எப்போ ரொமான்டிக்காக ஒரு படம் பார்ப்போம். நான் ரொமான்ஸ் பண்ணாலும் த்ரில்லராக தான் இருக்கும், இல்லை ஹாரராக தான் இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு அதில் வந்துடும் நினைக்கிறேன். அப்படி இல்லை ப்ரோ, கதைகள் தான் ப்ரோ நம்ம வாண்டடாக, நான் இது அடுத்தது இது அப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. மொத்தமாக ஆ குழப்பறதுக்காக அதான் அந்த மாதிரி வாண்டடாக இது இப்படிப்பட்ட கதை தான் படணும் அப்படிலாம் இல்லை. அந்த கதையை கேட்டு 2 ஹவர்ஸில் அந்த கதைக்கு எல்லாத்துலேயுமே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும் ப்ரோ. நம்ம பண்ணலாம்னு நினைக்கிறதுக்கு முக்கியமான விஷயம்னு சொல்கிறதோட எனக்குலாம் என்னென்னா ஏதாவது எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் இருந்துட்டா ஈஸியாக தப்பிச்சு ஓடிடலான்றது தான். விநாய் சேகரில் ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் இருந்தது, காஞ்சூரிங் கண்ணப்பொருள் இருந்தது, அந்த மாதிரி இதில் அந்த த்ரில்லருன்றது இருக்குது. ஸோ கதை அந்த 2 ஹவர்ஸ் நம்மளை எப்படி வச்சுருக்குன்றதை பார்த்தான். அதில் இது நிறையா இருக்குது, அதனால பண்ணுறேன். ரொமான்ஸ் வேணும் அப்படிலாம் இல்லை, ரொமான்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. ஒரு ஆக்டர், ஒரு காமெடி ஆக்டர் வந்து ஹீரோவாக மாறுறதுனால இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே மாறிட்டு இருக்காங்க. ஸோ இது மாட்டதுனால ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். நான் மற்ற சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எப்படி அப்படி கேட்கல, அப்படி நீங்கள் கேட்குறீங்க. ஒரு வேளை இண்டஸ்ட்ரிக்கு இதை சொன்னோன்னா, ஒரு வேளை அந்த படம் ஹிட் ஆச்சு, இப்போ லைக் கருடனோ இல்லை இதுவோ இல்லை காஞ்சூரிங் கண்ணப்பனோ, அஃப்கோர்ஸ் இவர் டிடி ரிட்டர்ன்ஸ்னு சொல்லிட்டு இவருக்கு சந்தானம் சார் இருக்கும், இவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஹிட் ஆகல என்னன்னா, உங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸ்ட்ராவாக இன்னொருத்தர் வச்சு ஒரு ஹீரோன்னு ஒருத்தர் கிடைக்கிறாரு, அதை வச்சு இன்னும் புதுசாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஒரு ஒரு படம் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அண்டு ஒரு ஷூட் நடக்குதுனாலே உண்மையிலே அன்றைக்கி நிறைய ஒரு 100 பேரோட ஃபேமிலிக்கு அன்றைக்கி ஒரு இதாக தான், யூஸ்ஃபுல்லான ஒரு இதுவாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஒரு புதுசாக ஒரு ஹீரோன்ற ஒருத்தர் வராருங்கிற பட்சத்தில் எனக்கு பர்சனலாக என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எல்லா எமோஷ்னலும் பண்ணி நம்ம நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். பட் இப்போங்கும் போது எல்லாமே இருக்குது. லைக் ஒரு ஒரு சீரியஸாக நடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஆக்ஷன் சொல்ல முடியாது, பட் ஒரு 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 இன்டென்ஸாக நடிக்கும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு அதில் கிடைக்குது. அதுதான் எனக்கு நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்பாட்டில் வந்து பவா செல்லதுரை சார் மாதிரி பேசுவீங்க அப்படின்னு அண்ணே சொன்னார் இன்டர்வியூவில், ஏதாச்சும் ஒரு அது என்னன்னா, அப்போ வந்து நான் ரொம்ப அவரோட வாய்ஸ் பக்கத்தில் நிற்கிறேன், நல்லா இருந்துச்சு. பட் இப்போ நான் சும்மா பண்ணுறேன் பண்ணாதீங்க, இல்லை இல்லை எல்லா இன்டர்வியூலையும் பவா செல்லதுரை சார் மாதிரி பேசிட்டீங்க, அவர் பாடினா எப்படி இருக்குன்னு கேட்டேன். வித்தியாசமாக இருக்கும், சூப்பர். அவர் எப்படி பாடுவார் பாடினா, சிலுக்கு வரவே சுருக்கு வரவே சில்லன்று பூக்கவா சார், செவ்வாய் சேருவாய். அண்ணன் பார்த்தாருன்னா அண்ணன் உண்மையிலே என்ஜாய் பண்ணுவாரு. நம்மள எத்தனை வாடி பண்ண சொல்லி அவரே கேட்டு அவரு ரசிப்பாரு. அவர் மிகப்பெரிய அறிவாளி ஆக்சுவலி, அஃப்கோர்ஸ் நம்ம சொல்ல தேவையில்லை. நிறைய பேர் அவர் பார்க்க வருவாங்க, பேசுவாங்க, அதெல்லாம் நல்லாயிருக்கும். அவர் கதையை சொல்கிறதே ஏதாவது ஒரு சாதாரண விஷயத்த அவர் சொல்லும் போது கேட்க நல்லாயிருக்கும். கொஞ்சம் மாசாக இருப்பார் ரியல்லேயே, ஸோ அதுவே வந்து நமக்கு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தமிழில் அது ரொம்ப ஆட்களே இல்லை ப்ரோ, கதை சொல்லி அப்படின்ற அந்த கேரக்டரே இல்லை இவர். அதை நான் சொல்லி நிறைய கேட்டிருக்கேன், எங்ககிட்ட ஸ்பாட்டுக்கு வந்த கதை சொன்னாலே கேட்க நல்லாயிருக்கும். வந்துக்கிட்டு இருந்தோம் சார், அப்போது டக்குன்னு ஒரு இது குறுக்க வந்துருச்சு சார், என்ன சார்னு பூனை சார் ஆனால் வந்த மாதிரி சொல்லிருக்காரு. ஒன்று ஆனால் நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவார். ஓகே, ஸோ சட்டம் என் கையில் அப்படின்ற படத்தை எழுதி முடிச்சோன்னையும் கேரக்டர் எப்படி இவங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிங்க சார்? ஏன்னா இந்த கேரக்டருக்கு இவங்க தான் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் போயிருக்கும்ல. என்ன கொஞ்ச நாளாக தெரியும், இப்போ ரொம்ப நாளாக தெரியும். சரி, அவரும் ரொம்ப நாளாக தெரியும், கொஞ்ச நாளாக தெரியும். ப்ரொடியூசர் முன்னாடி தெரியும். ஆமாம், சின்ன வயசுல தெரியும். ஒரு கதை எழுதி முடித்த உடனே நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வரும் இல்லைங்களா, அதில் வந்து ஆப்ஷன்ஸ் வராமல் இருந்தது ஹீரோக்கு மட்டும்தான். எழுதி முடித்தோன்னா நாங்கள் அவர்கிட்ட ஒரு லைன் சொன்னேன், சும்மா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது லைன் சொன்னேன், நல்லாயிருக்கு அப்படின்னா நம்ம பண்ணலாமா, அவ்வளோதான் டிசைட். அது வந்து த்ரில்லரு, நாங்கள் ஃபஸ்ட்டு எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா ஸ்டார்டிங்கே வந்து அவரை வச்சு த்ரில்லர் பண்ணும்போது எப்படி த்ரில்லர் பண்ணுவீங்க, நானும் பண்ணதில்லை, நான் காமெடி படம் பண்ணியிருக்கேன் போன படம். இப்போ திருப்பி த்ரில்லர் பண்ணும்போது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி த்ரில்லர் பண்ணுவீங்க, அது காமெடி ஆகிட போகுதுன்றது தான் எல்லாரோட இதுவாக இருக்கும். அது இல்லை, ஆனால் நாங்கள் ரெண்டு பேருமே இல்லை வேணாம், காமெடி வேணவே வேணாம்,
அப்போ நம்ம ரெண்டு பேர் பண்ணுறோன்னா எதனா புதுசாக பண்ணலாம், அப்போ த்ரில்லர் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அவர் சூஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே நான் அஜய் மாஸ்டர் ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனில் இருப்பார், சதீஷ் வருவாங்க, நாங்களாம் ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனில் அப்படி பண்ணிகிட்ருக்கும்போது அஜய் மாஸ்டர் ஆரண்யகாண்டம்லாம் நம்ம சூப்பராக பண்ணியிருப்பார் இல்லையா. அப்போ எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும், அப்போது அஜய் மாஸ்டர் ஹீரோவை வச்சுலாம் நான் ஸ்கிரிப்ட் பண்ண வேண்டியது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நாங்கள் ஒன்றாவே இருந்திருக்கோம்ல. அப்போது வந்து ஏதோ ஒரு கரெக்டான இடம் வேணும் அஜய் மாஸ்டருக்கு, கரெக்டாக ஒரு நல்ல கேரக்டர் பண்ணி ஒரு பயங்கர டேலண்டடான போஸ்ட் வர வேணும் வேணும்னு யோசிச்சுட்டோம். அப்போ இது கரெக்டாக இருக்கும், இந்த இடத்த விட்டோன்னா திருப்பி எப்படி நம்ம பண்ணுவோம் தெரில, இன்னும் அஜய் மாஸ்டர் ப்ளேஸ் பண்ணோம், சதீஷ் அந்த மாதிரி தான் எல்லாருமே ப்ளேஸ். ஆனால் உங்களுக்கு அதாவது இந்த காமெடி படங்கள் இதெல்லாம் தவிர்த்து இப்போ ஹீரோவாக என்ட்ரு ஆகிட்டீங்க, ஸோ இன்கேஸ் மறுபடியும் ஒரு நல்ல ரோலில் காமெடி கூப்பிட்றாங்க அப்படின்னா வர வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பாக ப்ரோ, நான் வந்து வாண்டடாக இது தான் பண்ணோம் அப்படிலாம் இல்லவே இல்லை ப்ரோ. எனக்கு அதான் ஆசையே வந்து எப்படின்னா சத்யராஜ் சார் மாதிரி, ஆனந்தராஜ் சார் மாதிரி சினிமாவில் இருக்கணும், கடைசி வரைக்கும் நல்ல பேரோடு இருக்கணுன்றது தான். இன்றைக்கி வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு நல்ல உதாரணங்களாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வாண்டடாலாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஆனால் வந்ததெல்லாம் ஆஃப்டர் நாய் சேகர் வர்றதெல்லாம் இந்த மாதிரியான கதைகளாக தான் வருது, ஹீரோ கதைகளாக தான் வருது. ஸோ தளபதி வந்து இன்னும் ஒரு படம் தான் பண்ண போறாரு, ஸோ அந்த படத்தில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ இப்படி எதுக்காக உங்களுக்கு ஒரு ஏன்னா லாஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக இருந்து ஒரு இப்போ லாஸ்ட் ஒரு படம் தான் பண்ண போறாருன்ற இந்த டிசிஷன் பார்க்குறப்ப எப்படி இருக்கு? எனக்கு ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு சக நடிகரா இல்லை ஒரு ஃபேனா எல்லா வகையிலுமே வந்து எனக்கு வந்து அதை ஏற்றுக்கவே முடியலங்கிறது தான். அன்றைக்கி ஏதோ ஒரு மீமை பார்த்துட்டு ரொம்ப நேரமாக ஃபீல் பண்ணி கண்ணில் தண்ணி வர மாதிரி ஆயிடுச்சு. பிரியமானவள்ன்னு நினைக்கிறேன், அல்ல சிம்ரன் அவங்கக்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிற, ஏய் என்ன பிரியா ஆ இல்லை இனிமேல் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது இதோட சிங் பண்ணி போட்டிருந்தாங்க, நான் காமிக்கிறேன், அதை பார்த்து ஒரே பயங்கர ஃபீல் ஆயிடுச்சு நாளாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன் சாருக்கெல்லாம், சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாருன்ட்டு. பட் எனிவே அஃப்கோர்ஸ் அவர் அந்த படத்துலேயே வந்த மாதிரி அதோட ஒரு வேறு பெரிய வேலைக்கு போகிறாருன்றதுனால அதை நம்ம இது பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக சொல்கிறேன், தமிழ் சினிமாவுக்கு மிக மிக பெரிய ஒரு இழப்புனா வந்து விஜய் சார் இனிமேல் அந்த படத்துக்கு அப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொன்னதாக தான் இருக்கும். ஸோ இப்போது கிரேசி மோகன் சார் இருந்தார்னா உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவாக இருக்கும்? ஆக்சுவலாக அவர் ரொம்ப பாராட்டும் போது ரொம்ப ஒரு இதோ எல்லாம் பாராட்டுவாருங்க, எக்ஸ்ட்ரீமாக பாராட்டுவார். அதில் ஒன்று தான் நான் வந்து ஃபஸ்ட்டு சும்மா ஆரம்பத்தில் நடிக்கும் போதே வந்தீங்கன்னா ஹீரோ அவரோட அப்படின்னாரு, ஏதோ ஒரு அவர் வாய் முகூர்த்தம் இந்த பெரிய மனிதர்கள் சொல்கிறது பழிக்குன்ற மாதிரி டக்குன்னு அது ஐ மீன் டக்குன்னு இல்லை பட் அது நடந்தது. ஸோ அதனால் அட்லீஸ்ட் நான் சொன்னது நடந்ததுரா அப்படின்றத ஒரு பெருமையாகவே சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ப்ரொமோஷன் பார்க்குறப்ப ஒரு வீடியோ வந்து ஒரு பயங்கர வைரலாக போச்சு, ரித்திகா வந்து ப்ரெக்னென்சி டைம்லேயும் வந்து ப்ரொமோஷன் வந்திருந்தாங்க, ஸோ அது எப்படி இருந்தது? ஆமாம் ப்ரோ, இது எங்களுக்குலாம் பெரிய இது, சும்மா எல்லாருக்குமே ஒரு டயர்டு இருக்கும். நான் சும்மா சொல்கிறேன், ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தாலே நம்ம சின்ன இது இருக்கும், நாளைக்கு பண்ணிக்கலாமா சீக்கிரம் முடிச்சிக்கலாமா, அதெல்லாம் இல்லை. அவங்க வந்து உட்காந்து மண்டே டெலிவரி முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி சாட்டர்டே வந்து உட்காந்து ஃபுல்லாக இது பண்ணுறாங்க, நாங்கள் சொல்கிறோம் போங்க பாவம் எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. இல்லை இல்லை நான் பண்ணாமல் யார் பண்ணுவா, ஏன்னா நம்ம இருக்கிறதே இந்த படத்தில் கொஞ்சம் பேர் தான், ஸோ நான் கண்டிப்பாக அதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசி அது அதே மாதிரி அவங்க நல்ல நார்மல் டெலிவரி நடந்தது, பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ மறுபடியும் இதன் மூலமாக நான் அவங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி டெடிகேஷன் எங்கள் எல்லாருக்கும் இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்களுக்குலாம் அது பெரிய கிஃப்ட் தான் இருந்தா. இப்போ இருக்கக்கூடிய பெரிய படங்களாக இருக்கட்டும் சரி இல்லை சின்ன படங்களாக இருக்கட்டும் சரி, ப்ரொமோஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருக்குது இப்போ இருக்கக்கூடிய? அதான் ப்ரோ, இப்போ அதுவும் இப்போ இந்த மாதிரி இப்போ எங்கள் டைப் ஆஃப் படங்கள் எங்களோட ரேஞ்ச் ஆஃப் படங்களுக்குலாம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம்தான். இப்போ நீங்கள் கோட் மாதிரி படங்களுக்கு கோட் வருதுன்னு ஒரே ஒரு ட்வீட்டை போட்டு போனாலே போதும், ஃபுல்லாக வந்து பார்த்துருவாங்க அஃப்கோர்ஸ் அது விஜய் சார்ன்றதுனால. நம்ம போய் வருதுன்னு முதல்ல தெரிய வைக்கணும், அது நல்லா இருக்கா இல்லையான்றதை தெரிய வைக்கிறது நீங்கள் ஃப்ரைடே காலையில் ரிலீஸுக்கு அப்புறம் ஈவினிங் ஷோவில் இருந்தால் பொதுவாக இதாக. நான் அது கண்ணு முன்னாடி பார்த்த படம் வந்து காஞ்சூரிங் கண்ணப்பன் தான், காலைல ஓப்பனிங் ஓகேவாக இருந்தது அப்படியே இதாச்சு. நான் சொல்லிட்டு வரேன் கமலா தேட்டரில் சொல்லிட்டு வரேன், பிரதர் ஏதாவது ஷோ ஃபுல்லாக ஆச்சுன்னா எனக்கு கூப்பிடுங்க நான் வந்து பார்க்குறேன் எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறேன். எப்போது மத்தியான ஈவினிங் சொல்லிட்டு வரேன், மத்தியான ஷோவோட பிரேக்கில் சொல்லிட்டு வரேன். போய் சத்யம் தேட்டரில் போயிருக்கேன், அங்கே ஃபுல்லு சரின்னு நினைக்கிறேன், ஃபுல்லு நான் அப்படியே பார்த்துட்ருக்கேன். எப்போ ஃபஸ்ட்டு டே ஃபுல்லாக ஆயிடுச்சா நினைக்கும் போது ஃபோன் அடிக்கிறேன், தம்பி ஆ சொல்லுங்கள் தம்பி அப்படின்ற, அண்ணே வந்துருக்கேன் வந்துருக்கேன் கமலா தேட்டர் ஃபுல்லாக, ஆமாம் வாங்கன்னு போனால் ஹவுஸ்ஃபுல். ஸோ என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு டே வந்து மேட்னி ஷோலேருந்து போய் தான் வரணும், அதனால் அந்த ப்ரொமோஷன் அவங்க பார்த்துப்பாங்க, மக்களுக்கு பிடிச்சிருந்தால் அது நடந்துடும். வருதுன்னு தெரிய வைக்கிறதுக்கு இப்போ நம்ம பண்ணுற ப்ரொமோஷன் தான். ஸோ மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த ப்ரொமோஷன்ன்றது. இப்போ காஞ்சனி கண்ணப்பன் சொன்னோன்னே ஒரு சீன் ஞாபகம் வச்சு, அதாவது படம் முடிஞ்சிட்டு அம்மாவும் நீங்களும் சரண்யா மேமும் நீங்களும் பேசக்கூடிய ஒரு வந்து இப்போ வரைக்கும் எல்லாரோட யங்ஸ்டர்ஸுக்கும் அது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவும் இருக்குது. என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு ஷாட்டாக தான் எடுத்தோம் அந்த படத்துக்கு, ஃபஸ்ட்டு ஷாட் அதுதான். நானே கேட்குறேன் என்னங்க லாஸ்ட் மேட்டரை ஃபஸ்ட்டாக எடுக்கிறீங்க அப்படின்ட்டு, இல்லை ப்ரோ இது சென்டிமெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. இது பாருங்கள் அவர் சொல்லும்போது சொன்னார், இது பாருங்கள் வாட்ஸ்அப்பு ரீலு எல்லாம் போகும் அப்படின்னாரு. கரெக்டாக அதே மாதிரியே அந்த மேட்டர் போச்சு, அது எல்லார் லைஃப்லேயும் இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். அது ரொம்ப அவர் மனசுலேருந்து எடுத்தார் செல்வின், அது நடந்துச்சு ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் இப்போ நீங்கள் இப்போ சமீபத்தில் மீம் பேஜில் வந்து ஒரு ரூமர் போகுது, ஸோ அதுக்கு நீங்கள் நக்கலாக பதில் சொன்னாலும் சரி அதில் சீரியஸாக பதில் சொன்னாலும் சரி, விஜய் சார் கட்சி ஆரம்பி
ஆரம்பிச்சார்னா சதீஷுக்கு கண்டிப்பாக ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒரு ஒரு குடிமகனாக ஓட்டு போடுற பொறுப்பு எனக்கு இருக்குது, அதனால் அந்த பொறுப்பு தான். மற்றபடி ஏங்க அதெல்லாம் அவ்வளோ பெரிய ஆளுங்க, அவர்கிட்ட போய் நம்ம என்னத்தை கேட்டு இன்னும் விட்டா இதெல்லாம் உங்கள் உங்கள் நீங்கள் எந்த தொகுதியில் நிற்கிறீங்கன்னு தெரியுன்ற லெவலுக்கு ஒன்று சொல்லி. இப்போ நார்மலாக இப்போ நீங்கள் சொன்னீங்க கார் மெமரிஸ்லாம் சொல்லியிருந்தீங்க நம்ம படத்துக்கு போகலாமா அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி டைமில் பொலிட்டிக்கல் சம்மந்தமாக ஏதாச்சும் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாரா? வர்றதை பற்றி அப்படி இல்லை, பட் ஜென்ரலாக பேசிப்போம். என்ன இப்படி இதாக இருக்குது, அங்கே அவர் இப்படி இருக்கார், இவர் ஜெயிச்சார், அந்த மாதிரியான விஷயங்கள் டிஸ்கஸ் நிறையா பண்ணிப்போம். பட்டு அவர் என்ன பண்ண போகிறார் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணல. ட்ரெய்லரில் வந்து சதீஷ் அண்ணாக்கு வந்து டைலாக்கே இல்லாமல் தான் இருக்குது, ஒரு சில இடங்கள் தான் வர்ற மாதிரி தெரியுது. அது பர்டிகுலர் ரீசனுக்காக வச்சுருக்கீங்களா இல்லை என்ன காரணம்? கதைக்கு இது என்ன தேவைப்படுதோ படத்துலேயுமே இன்ஃபேக்ட் பேசிச்சு பேச்ச விட ஆக்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே அண்ணா காமெடி டோனில் பேசிடுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சார் நீங்கள் சட் அப்படி இதில் இந்த மாதிரி பண்ணவே முடியாது ப்ரோ. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக தாண்டி போனால் கூட தப்பாக தான் இருக்கும், ஏன்னா இந்த கதை அப்படி தான் இருக்கும். இந்த கதையில் இப்படி இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட் என்னவானே இருக்குது? இதுதான் அப்கமிங் ப்ராஜெக்ட், 24 ரிலீஸ் ஆகுது. இதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் டைரக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஸோ அதை அதுக்கான முயற்சிகளும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே 3 இயக்குநர்கள் இருக்காங்க, என்ன இல்லை மாஸ்டருமே வந்து இது இருக்குது விரைவில். ஆமாம், எப்படி நீ உடம்பு குறைச்சிங்க ஃபிட்டாக வச்சுருக்கீங்க? இல்லை ப்ரோ நான் டெய்லி நடப்பேன் ப்ரோ, எனக்கு அது பிடிக்கும். வாக் போகும்போது எனக்கு கூட வந்து மனைவி வருவா, இல்லை ஒரு வேளை வர முடியாது, இல்லை ஃபாரின்லலாம் எங்கேயா போகும்போது நடக்கிறோம், எனக்கு கூட வந்து இளையராஜா சார் வருவார் எனக்கு. அதனால் நான் பாட்டை கேட்டுக்கொண்டு நான் வந்து டெய்லி ஒரு 1 hour நடப்பேன், நல்ல ஸ்பீட் வாக்காகவே போவேன். ஷூட்டிங்லாம் முடிஞ்சு 11 to 12 வீட்டுக்கு போனால் கூட 12 to 1 நடப்பேன். நான் மட்டும் நல்லா கை அப்படி வீசி வீசி போயிட்டு இருக்கும்போது எல்லாம் அறாமன்ற மாதிரியே இருக்கும். அண்ட் இப்போ புதுசாக ஷட்டிலும் விளையாட ஆரம்பிச்சிட்டோம், ஏன்னா இப்போ இவங்களோட நம்ம வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு ஷட்டில் கோர்ட் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், சிஎஸ்கே அப்படின்னு, சென்னை ஷட்டில் கிங்ஸ் அப்படி, அதுக்கும் ப்ரொமோஷன். அது ஆரம்பித்து அது சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சும்மா டீசெண்டாக விளையாடுவோம், அதனால் நாங்கள் போய் அப்பப்போ விளையாடுவோம் 6 பேர். அது நல்ல ஒரு பயங்கரமான எக்ஸசைஸ்ன்னு சொன்னாங்க, அதே மாதிரி பயங்கரமாக அதுக்கு வேர்த்து கீர்த்து நல்ல ஒரு இது கிடைக்கும், ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஃபைனலாக இந்த படம் முடித்து பார்த்துட்டு உங்களுக்கு தோணுன ஒரு எப்படி சொல்லுன்னா பர்சனலாக, ஓகே இது வந்து நம்ம நினச்சதை எடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுத்த ஒரு மொமெண்ட் க்ரியேட் ஆகிருக்குங்க? கண்டிப்பாக இந்த படம் கொடுத்தது எப்பயுமே ஒரு டேரக்டருக்கு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், இன்னும் எடுத்துக்கலாமே. எனக்கு பர்ஸ்னலாக எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அது எப்போ ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா மக்கள்கிட்ட வந்து அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம். இந்த படம் பார்த்துட்டு இதுக்கப்புறம் வரிசையாக ஆக்ஷனாக கூப்பிட்டேன், என்னென்ன பண்ணுறது? இதுவுமே ஆக்ஷன்லாம் இல்லை ப்ரோ, ஃபைட் பண்ணி அப்படி இல்லை. பட் இது வந்து ஒரு ஆக்ஷன் மோட்லேயே தான் இருக்கும், ஆனால் ஒரு பிரெயினை வச்சு அந்த ஐடியா பண்ணி அப்படி பண்ணுற மாதிரியான ஒரு ஆக்ஷனாக இருக்கும். பண்ணி தான் ப்ரோ, கதைக்கு தேவை என்றால் அது கரெக்டாக நமக்கும் சிங்க் ஆயிடுச்சுன்னா. இப்போ பொல்லாதான் படத்தில் வந்து தனுஷ் சார் சண்டை போடும்போது இவர் 10 பேர் அடிப்பார், அந்த டைமில் சொல்கிறேன். இப்போ அஃப்கோர்ஸ் இவர் பெரிய ஒரு மாஸ் ஹீரோ, அந்த டைமில் அவர் அடிக்கும்போது நம்மளே வந்து அட்டி அட்டின்ற ஃபீல், ஏன்னா அவருக்கான சுச்சுவேஷன் கரெக்டாக அமைஞ்சது, ஒரு அப்பாவை ஒருத்தன் இது பண்ணிட்டான் அவனை அடித்து தள்ளுன்ற மாதிரி ஃபீல் வந்துச்சு இல்லை. அது மாதிரி கதையில் அதுக்கான சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா ஆக்ஷன்ன்றது இல்லை, எது வேணாலும் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம், ஆனால் கதைக்கு கரெக்டாக செட் ஆகும். நீங்கள் வந்து விஜய் சாரோட படங்கள் எல்லாமே நடிச்சிருக்கீங்க, அஜித் சாரோட படங்கள் நடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் இப்போவும் சொல்கிறேன், அதுக்கு விஜய் சார் ஸ்டைலே பதில் சொல்கிறேன், அஜித் சார் படத்தில் எப்பவுமே நடிக்கிறதுக்கு ஐ எம் வெயிட்டிங். ஸோ படம் வந்து ஸோ உங்களுக்காக உங்களுடைய கேரக்டர் வந்து சோசியல் மீடியாவில் கொண்டாடுறதுக்கும் நீங்கள் நடித்ததை பற்றி எல்லாருமே வந்து பேசுறதுக்கும் படம் வந்து வெற்றியடைய வாழ்த்துக்கள்னா. நன்றி ப்ரோ, தேங்க்யூ.